ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளுக்கு வர 20ஆம் தேதி வந்து கேமில் ஒரு புது விதமான ஒரு ஈவெண்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு 2 பண்டில்ஸ் வந்து வரப்போகுது. இந்த ஈவெண்ட்டோட கான்செப்ட் என்ன, இந்த ஈவெண்ட் வந்து என்னைக்கு எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தலாம். அதனால வீடியோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது, ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கணும்னு சொல்ல வர அப்படின்னு யார் சொன்னா? நான் உன்னை நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். நான் யாரு? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 20ஆம் தேதி வந்து 2 Birds 1 Stone அப்படின்ற இந்த ஈவெண்ட் தான் வந்து வரப்போகுது. இந்த ஈவெண்ட் வந்து 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 7 நாளைக்கு வந்து இருக்க போகுது. இந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு வந்து நம்மளுக்கு 9 டைமண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதோட வந்து நம்மளுக்கு இதில் வரப்போகிற மேல் பண்டில் வந்து இந்த ஒரு பண்டில் தான் வந்து வரப்போகுது. இந்த பண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு மேல் பண்டில் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ஈவெண்ட்டே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் மாதிரியான ஒரு ஈவெண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளால் வந்து கம்மி டைமெண்ட்டுக்கு இந்த 2 பண்டிலையும் எடுத்துட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டோட கான்செப்ட் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீமேல் பண்டிலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே வந்து மோசமான பண்டில் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. ஒரு 1000 டைமண்டுக்கு 2 பண்டிலும் கிடச்சிது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தான பண்டிலாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு 2 பண்டிலுமே வந்து அந்த ஈவெண்ட்டில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஒரு பேட்ச் ஆஃப் ரிவார்ட்ஸு, கீழே ஒரு பேட்ச் ஆஃப் ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. மேலே இருக்க 6 ரிவார்ட்ஸில் ஒரு ரிவார்டாக வந்து மேல் பண்டிலும், கீழே இருக்க 6 ரிவார்ட்ஸில் ஒரு ரிவார்டாக வந்து ஃபீமேல் பண்டிலும் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 6 ஸ்பின் தான் வந்து பண்ண போகிறோம். 6 ஸ்பின்ல வந்து நம்மளுக்கு அந்த கிராண்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மேலே இருக்கிற 6 ரிவார்டுக்கு மட்டும் ஸ்பின் பண்ணாலும் பண்ணலாம், டோட்டலாக 12க்கு சேர்த்தும் வந்து பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு அதை செலக்ட் பண்ணணும், 2 ரிவார்டில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பண்ணனாலும் பண்ணலாம், ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு சைடு இருக்கிற ரிவார்டு மட்டும் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஸ்பின் வந்து உங்களுக்கு 9 டைமண்ட் வந்து கேட்கும். அதுவே வந்து ரெண்டு சைடும் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா 14 டைமண்ட் வந்து கேட்கும். இப்போ 14 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணால் வந்து நம்மளுக்கு 2 AK பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு, ரெண்டும் வேறு வேறு ஏகே ஸ்கின்னு. இதே மாதிரி வந்து நீங்கள் ஒன்றை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒன்றை மட்டும் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா வந்து அடுத்து 49 டைமண்டு, ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா வந்து 78 டைமண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து அவங்க மொழியில் வந்து சொல்கிறாங்க, நம்மளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சிம்பிள், இவ்வளோ தான் வந்து இந்த ஈவெண்ட்டோட கான்செப்டே. இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு 1000 டைமண்டுக்குள்ளே வந்து 2 பண்டிலுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் ஒத்தாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் மொக்க தான். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் ஸ்பின்ல தான் வந்து எப்போதுமே ரேர் ஐட்டம் கிடைக்கும். அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னுமே வந்து சிங்கிள் ஸ்பின்னாக போட்டு விட்டுட்டு கடைசி ஸ்பின்னை மட்டும் வந்து நம்ம 2 பண்டிலுக்கும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்பின்ல எப்படியும் அந்த ரேர் பண்டில் கிடைக்கிறப்பும் ரெண்டும் சேர்ந்து கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது டைமண்ட் டிஸ்கவுண்ட் ஆன மாதிரியும் நம்மளுக்கு இருக்கும், கம்மி டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இன்னைக்கு வீடியோ எல்லாம் கைஸ் வீடியோ எல்லாத்தையும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவில் வந்து திரும்ப மீட் பண்ணலாம்.